வணக்கம். வைகரை வணக்கத்தில் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இன்று வெயிலுக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்த வானிலை ஆய்வு மையம். 13 மாவட்டங்களில் வெப்பம் அதிகரிக்கும் என கணிப்பு. தமிழ்நாட்டில் 17 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து பதிவான வெப்பநிலை. தருமபுரியில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. வெயில் சுட்டெரித்த வேளையில் தருமபுரி, ஏற்காடு உள்ளிட்ட இடங்களில் லேசான மழை. திருப்பத்தூரை குளிர்வித்த ஆலங்கட்டி மழை. உத்தரப்பிரதேசத்தின் அமேதி, ரேபரேலி தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் யார்? வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள் என்பதால் கட்சித் தலைமை இன்று அறிவிக்கிறது. சேலம் அருகே இருதரப்பினர் இடையே வெடித்த மோதலில் 5 கடைகளுக்கு தீ வைப்பு. 19 பேர் கைது. கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்த காவல்துறை. விருத்தாச்சலம் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணி தவறி விழுந்து உயிரிழப்பு. வளைகாப்பிற்காக சொந்த ஊர் சென்ற போது நிகழ்ந்த சோகம். பெண்ணை துன்புறுத்துகிறாக மேற்கு வங்க ஆளுநர் மீது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பாலியல் புகார். தன்னை அவமதிக்கும் முயற்சி என ஆளுநர் அனந்தபோஸ் கண்டனம். காங்கிரஸ் கட்சியின் இளவரசரை நாட்டின் அடுத்த பிரதமராக்குவதற்காக பாகிஸ்தான் ஆர்வம். குஜராத்தில் பிரதமர் மோடி விமர்சனம். ஆபாச வீடியோ விவகாரத்தில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு வாக்கு சேகரித்ததற்காக பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும். கர்நாடகாவில் பரப்புரையின் போது ராகுல் காந்தி வலியுறுத்தல். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு ராகுல் காந்தி காங்கிரஸை தேடி நடைப்பயணம் மேற்கொள்வார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். நாட்டிற்காக தனது குடும்பத்தினர் செய்த தியாகங்களை அறியாதவர் பிரதமர் மோடி என பிரியங்கா காந்தி விமர்சனம். மோடியின் கண்களுக்கு வாரிசு அரசியல் மட்டுமே தெரிவதாகவும் காட்டம். கோவாக்சின் தடுப்பூசி பாதுகாப்பானது என பாரத் பயோடெக் நிறுவனம் விளக்கம். ரத்தம் உறைதல் உள்ளிட்ட எந்த பக்க விளைவுகளும் இந்த தடுப்பூசியால் ஏற்படாது என உறுதி. கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் பாஜகவுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என அகிலேஷ் யாதவ் விமர்சனம். தடுப்பூசி தயாரித்த நிறுவனங்களிடமிருந்து பாஜக நிதி பெற்றதாகவும் குற்றச்சாட்டு. கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் நகைக்கடையில் ஏசி வெடித்து தீ விபத்து. புகை மண்டலத்திற்கு நடுவே பலர் ஓடி உயிர் தப்பிய நிலையில் 3 ஊழியர்கள் படுகாயம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பற்று எரியும் காட்டுத்தீ. தொடர்ந்து பரவும் தீயால் 200 ஏக்கரிலான வனப்பகுதி சேதம். தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாக கூறி சென்னை சைதாப்பேட்டை மக்கள் போராட்டம். கிண்டி பிராட்வே சாலையில் அமர்ந்து மறியல் செய்ததால் பரபரப்பு. எடுக்க முடியாதுமா?
அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலையான சம்பவம், நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது காவல்துறை. ரயிலில் நயினார் நாகேந்திரன் விடுதி மேலாளரிடம் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம், சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரான இருவரிடம் 9.5 மணி நேரம் விசாரணை. சென்னையில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிப்பு, June 4 வரை மையங்களை சுற்றி ட்ரோன்களை பறக்கவிடவும் காவல்துறை தடை. சென்னையில் வாகன நம்பர் பிளேட்டுகளில் ஸ்டிக்கர் ஒட்டியதாக 421 வழக்குகள் பதிவு, முதல் நாளில் 1,83,000 ரூபாய் அபராதம் வசூல். நாகை அருகே சிபிசிஎல் நிறுவனத்தை கண்டித்து கிராம மக்கள் 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டம், கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தல். எங்களுக்கு ஆரண்டார் சிபிசிஎல் நிறுவனம் உடனடியாக வழங்க வேண்டும். ஆரண்டார் வழங்கும் வரை சிபிசிஎல் நிறுவனம் எந்த ஒரு பணிகளையும் துவங்கக்கூடாது என்றது எங்களுடைய முழுமையான கோரிக்கை. எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும். கர்நாடக MP பிரஜ்வல் ஆபாச வீடியோ விவகாரம், முன்னாள் அமைச்சர் HD ரேவண்ணா முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல். ஆந்திராவில் கண்டெய்னர் லாரிகளில் கொண்டு செல்லப்பட்ட 2,000 கோடி ரூபாய் பறிமுதல், விசாரணையில் ரிசர்வ் வங்கியின் பணம் என தகவல். இந்தியாதான் தங்களின் பரம எதிரி என பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி சர்ச்சை பேச்சு, காஷ்மீருக்கு தார்மீக ரீதியாக தொடர்ந்து ஆதரவு அளிப்போம் எனவும் கருத்து. ஒடிசாவில் VK பாண்டியனின் மனைவியான IAS அதிகாரி சுஜாதா பணியிட மாற்றம், அரசு பதவியை தவறாக பயன்படுத்தியதாக புகார் எழுந்ததால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. நடிகர் கமல்ஹாசன் மீது இயக்குநர் லிங்குசாமியின் திருப்பதி பிரதர்ஸ் பட நிறுவனம் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார், உத்தமவில்லன் பட தோல்வியை அடுத்து 30 கோடி ரூபாயில் படம் செய்து தருவதாக கூறி தாமதப்படுத்துவதாக கடிதம். ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் ஹைதராபாத் அணி 1 ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி, கடைசி பந்தில் விக்கெட்டை வீழ்த்தி வெற்றிக்கு வித்திட்ட புவனேஷ்குமார் ஆட்ட நாயகனாக தேர்வு. பிரேசிலில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் தண்ணீரில் மிதக்கும் நகரங்கள், வெள்ளத்தில் சிக்கி 13 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டின் அதிகபட்ச வெயில் கரூர் பரமத்தியில் பதிவாகியுள்ளது. அங்கு 112 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் சுட்டெரித்தது. தமிழகத்தில் 17 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. இந்த ஆண்டின் அதிகபட்ச வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் கரூர் பரமத்தியில் 112 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. கரூர் பரமத்தியை தொடர்ந்து ஈரோட்டிலும் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. வேலூரில் 110.5 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக வெப்பம் பதிவானது. தர்மபுரியில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. கிருஷ்ணகிரியில் 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டியது. சேலத்திலும் 108 டிகிரியாக வெயில் சுட்டெரித்தது.
சென்னையில் மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை வெயில் கடந்தது. மீனம்பாக்கத்தில் 104, நுங்கம்பாக்கத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவும் வெயில் கொளுத்தியது. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கும், சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கும் வெயிலுக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு கோடை மழை தற்போதைய வரை இயல்பிற்கு மிகவும் குறைவாக இருக்கு. அதனால வறண்ட வானிலை பல தினங்களாக நீடித்து வருது. இதன் காரணமாக என்ன ஆயிருக்குன்னா, வந்து உங்களுக்கு தரையில் இருக்கக்கூடிய வெப்பநிலை அதிகமாக இருக்கு. அதே மாதிரி நம்ம இன்னொரு காரணமும் பார்க்கணும், எல்நினோ தொடர்ந்து வரக்கூடிய கோடைக்காலம் தென்னிந்திய தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பிற்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இரண்டு காரணங்கள் காரணமாக வந்து நம்ம இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் கிட்டத்தட்ட மார்ச் மாசத்தில் ஆரம்பிச்சது, இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இது வந்து மேலும் இன்னொரு 3-4 தினங்கள், அதாவது 6-ம் தேதி 7-ம் தேதி வரைக்கும் வெயிலின் தாக்கம் சற்று தமிழக உட்புற பகுதிகளில் இருக்கக்கூடும். அதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம வெயிலின் தாக்கம் கொஞ்சம் குறையறதுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். இந்தியாவில் மேற்கு வங்கம், ஆந்திரா, ராயலசீமாவுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கர்நாடகா, ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மாநிலங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம். தமிழகத்தில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் பல இடங்களில் இயற்கை கொஞ்சம் கருணை காட்டியதில் மழை பெய்தது. லேசான மழை முதல் ஆலங்கட்டி மழை வரை பெய்து குளிர்வித்தது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் கொளுத்தி வரும் சூழலில் கடந்த 2 நாட்களாக 110 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் சுட்டெரித்தது. மேலும் வெப்ப காற்றும் வீசியதால் மக்கள் மிகுந்த அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் திடீரென மாலை நேரத்தில் மேல் ஆலத்தூர், உள்ளி, கூடநகரம், கொத்தக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. குடியாத்தம் பகுதியில் லேசான சாரல் மழை பெய்தது. தரையில் கொட்டிய ஆலங்கட்டியை சிறுவர்கள் அள்ளி விளையாடி மகிழ்ந்தனர். பலத்த காற்றால் மரங்கள் சாய்ந்ததால் ஒரு சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஓடுக்கத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. அரிமலை பகுதியில் மின்கம்பங்கள் சாலையில் சாய்ந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மரங்கள், மின்கம்பங்கள் விழுந்ததில் இருசக்கர வாகனம் சேதமடைந்தது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் ஆம்பூர் அடுத்த மாதனூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் திடீரென மாலை பொழுதில் கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. வெயிலில் வாடிய மக்கள் ஆலங்கட்டி மழையால் சிறிது நேரம் வெப்பம் தணிந்து இதமான சூழலை அனுபவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காலை முதல் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலையில் பலத்த காற்று வீசியது. குறிப்பாக காவேரி பட்டணம், சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. போச்சம்பள்ளி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மதியம் வரை 104 டிகிரி வெயில் அடித்த நிலையில் மாலை 5 மணி அளவில் மேகம் இருண்டு சுமார் அரை மணி நேரம் மழை பெய்தது. பெய்த மழைக்கு பூமியின் சூடு தணிந்து குளிர்காற்று வீசும் என எதிர்பார்த்த நிலையில் சிறிது நேரம் பெய்த மழைக்கு பூமி வெப்பத்தை அதிகப்படுத்தியது. கடுமையான வெயில் வாட்டிய ஈரோடு மாவட்டம் ஆசனூர் பகுதியில் காற்றுடன் மழை பெய்தது. திடீர் மழை காரணமாக வனப்பகுதி குளிர்ந்தது மட்டுமின்றி கிராமங்களிலும் வெப்பம் தணிந்து காணப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் அரூர் நகர் பகுதியில் திடீரென மிதமான மழை பெய்தது. ஓராண்டுக்கு பிறகு மழை பெய்ததால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். வெப்பம் தினமும் 100 டிகிரிக்கு மேல் இருக்கும் நிலையில் மழையை கண்ட மக்கள் நனைந்தவாறே சென்றனர். சுற்றுலா தலமான ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாகவே இதுவரை இல்லாத அளவில் வெயில் பதிவாகி வந்தது. இந்நிலையில் பிற்பகலில் திடீரென பரவலாக மழை பெய்தது. இதனால் விடுமுறையை கொண்டாட ஏற்காடு வந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். கடும் வெயில் வாட்டிய சூழலில் திருப்பதி மலையில் சுமார் 20 நிமிடம் லேசான மழை பெய்தது. இதனால் திருமலை முழுவதும் தற்காலிகமாக கோடை வெப்பம் தணிந்து பக்தர்கள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதிதீவிர புயல் கணிக்க முடியாத வானிலை மாற்றங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த சூழலில் இந்திய பெருங்கடலில் வெப்ப அலையின் தாக்கம் அதிகரித்து வருவது இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பாலைவன பூமியான சவுதி அரேபியாவை கனமழை வெள்ளம் புரட்டி போட்டிருக்கிறது. திரும்பிய திசையெங்கும் சாலையில் மழை நீர் ஆறுபோல் பெருக்கெடுத்து போடுகிறது. துபாயில் கடந்த மாதத்தில் கொட்டி தீர்த்த பெருமழையால் நகரமே ஸ்தம்பித்தது. ஒமானிலும் எப்போதும் ஏற்படாத மழை வெள்ளம் இந்த ஆண்டு நிகழ்ந்துள்ளது.
கென்யாவில் கனமழை பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அதீத மாற்றங்கள் நமக்கு சுட்டுவது ஒன்றுதான், இயற்கையின் சீற்றம். இந்திய பெருங்கடல் பகுதியும் இதற்கு விதிவிலக்கல்ல. அதை மீட்பிக்கும் வகையில் வெளியாகி இருக்கிறது இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனத்தின் அறிக்கை. இந்திய பெருங்கடலின் வெப்பநிலை கணிசமான அளவிற்கு அதிகரித்துள்ளதாக புனேவில் செயல்படும் இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக பேராசிரியர்கள் குழு நடத்திய பல்வேறு விதமான ஆய்வின் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 1980 2020 வரை இந்திய பெருங்கடலில் மேற்பரப்பு வெப்பநிலை 78.8 டிகிரி ஃபாரன்ஹீட்டிலிருந்து 82 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக உயர்ந்துள்ளதாகவும், இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதிதீவிரமான வானிலை நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்திய பெருங்கடலின் வடமேற்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகள் அதீத வெப்பநிலையை அடைந்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமேற்கு பகுதி என்பது அரபிக்கடலை ஒட்டியிருக்கும் அரேபிய தீபகற்பம். வடகிழக்கு பகுதி என்பது தென்னிந்தியாவை ஒட்டியிருக்கும் வங்காள விரிகுடா. இந்த பகுதிகளில் அதிகப்படியான கட்டுமானங்கள், கப்பல் போக்குவரத்து போன்றவற்றால் செயற்கையான வெப்ப மாறுதல் ஏற்படுவதாக ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. பெருங்கடல் வெப்ப அலை என்பது அதிதீவிரமான புயல்களை உருவாக்கும் என்றும், பருவமழையும் இதன் காரணமாக மாறலாம் எனவும் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைக்காலமாக பருவமழைகளில் ஏற்படும் மாற்றத்திற்கு இந்திய பெருங்கடலில் ஏற்படும் வெப்பநிலை மாற்றமே முக்கிய காரணமாக கூறப்பட்டுள்ளது. தற்போதுள்ள செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மூலம் புயல் மழைக்கான எச்சரிக்கையை 66 விழுக்காடு கணிக்கும் நிலையில், பெருங்கடல் வெப்ப அலைகளால் வானிலை கணிப்பு 55 விழுக்காட்டிற்கும் கீழ் குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் வெப்ப அலையின் தாக்கம் கடலின் மேற்பரப்பில் மட்டுமில்லாமல் நீருக்கடியில் 2500 மீட்டர் ஆழம் வரை தாக்கம் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள அண்டார்டிகா பனிக்கட்டிகள் பெருமளவில் உருகி கடல் மட்டம் அதிகரிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இவை எல்லாவற்றிற்கும் மேல் இந்திய பெருங்கடலில் அமிலத்தன்மை அதிகரித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் பல வகையான மீன்கள் உட்பட கடல் வாழ் உயிரினங்கள், பவளப்பாறைகள் உள்ளிட்டவை பாதிப்படையும் எனவும் இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனத்தின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலில் வெப்ப அலையின் தாக்கம் மற்றும் அமிலத்தன்மை அதிகரித்து வருவது அபாய மணியை ஒலிக்கச் செய்யும் வகையில் அமைந்துள்ளது. இந்த அபாய மணி மனிதகுலத்திற்குமானதுதான். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பால வெற்றிவேல். ரேபரேலி தொகுதியில் போட்டியிட ராகுல் காந்தி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரேபரேலி தொகுதியில் போட்டியிட ராகுல் காந்தி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சியுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து களம் காண்கிறது. இங்குள்ள அமைதி, ரேபரேலி ஆகிய 2 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாமல் இருந்து வருகிறது. ரேபரேலி தொகுதி எம்பியாக இருந்த சோனியா காந்தி மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகியுள்ளதால் அந்த தொகுதியில் அவரது மகளும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி களமிறங்கக்கூடும் என கூறப்பட்டது. எனினும் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட முடிவு செய்துள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் அமைதி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் விசுவாசியாக அறியப்படும் கிஷோரிலாலை களமிறக்க கட்சி தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக இருந்த அமைதி தொகுதியில் கடந்த தேர்தலின் போது ராகுல் காந்தியை வீழ்த்தி பாஜகவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி வெற்றி பெற்றார். இவ்விரு தொகுதிகளிலும் இன்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைய உள்ளதால் வேட்பாளர்கள் யார் என்பது இன்று தெரிந்துவிடும். இருப்பினும் இவ்விரு தொகுதிகளிலும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் போட்டியிடுவார்கள் என்பதே காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. கடந்த 40 ஆண்டுகளாகவே இந்தியாவில் மக்களவைத் தேர்தல்களில் அமைதி தொகுதி நட்சத்திர அந்தஸ்து பெற்று விளங்குகிறது. நேரு குடும்பத்தினரின் கோட்டை என வர்ணிக்கப்படும் இந்த தொகுதியின் தேர்தல் வரலாற்றை தற்போது பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் மையமாக உள்ள ஊர் அமேதி. 1967 உருவாக்கப்பட்ட இத்தொகுதி தற்போது வரை 16 தேர்தல்களை கண்டுள்ளது. அதில் 1977, 1998, 2019 தவிர மற்ற 13 முறையும் காங்கிரஸ் கட்சியே இங்கு வெற்றி பெற்று வந்துள்ளது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் இளைய மகனான சஞ்சய் காந்தி 1977 காங்கிரஸ் சார்பில் அமேதியில் போட்டியிட்டார். அவசர நிலை பின்னணியில் நடந்த இத்தேர்தலில் சஞ்சய் காந்தி தோல்வியடைந்தார். அமேதி தொகுதிக்கும் நேரு குடும்பத்திற்குமான தொடர்பு இந்த ஆண்டிலிருந்துதான் தொடங்கியது. 1980 மீண்டும் போட்டியிட்ட சஞ்சய் காந்தி வெற்றி கனியை பறித்தார். ஆனால் சில மாதங்களிலேயே அவர் விமான விபத்தில் மரணமடைந்ததால் இடைத்தேர்தலை சந்தித்தது அமேதி. அப்போது போட்டியிட்ட சஞ்சய் காந்தியின் அண்ணன் ராஜீவ்காந்தி 84% வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றார்.
1984 இந்திரா காந்தி படுகொலைக்கு பின் நடந்த தேர்தலில் இத்தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட தனது தம்பி மனைவியான மேனகா காந்தியை 3,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ராஜீவ்காந்தி வென்றார். அப்போது ராஜீவ் பெற்ற வாக்குகள் 83%. இதைத் தொடர்ந்து 1989 தேர்தலிலும் வெற்றி பெற்ற ராஜீவ்காந்தி 1991 இங்கு வெற்றி பெற்றார். ஆனால் வெற்றி பெற்ற அறிவிப்பு வெளியான போது அவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதையடுத்து நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் இதன் தொடர்ச்சியாக 1996 நடந்த தேர்தலிலும் ராஜீவ்காந்தியின் நெருங்கிய நண்பரான சதீஷ் சர்மா வெற்றி பெற்றார். 1998 பாஜகவின் சஞ்சய் சிங் வெற்றி பெற்ற நிலையில் 1999 சோனியா காந்தி வெற்றி பெற்றார். 2004, 2009, 2014 ஆண்டுகளில் ராகுல் காந்தி வெற்றி பெற்ற நிலையில் 2019 அவர் தோல்வியை தழுவினார். பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானி 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்நிலையில் தற்போது மீண்டும் ஸ்மிருதி இரானி இங்கு போட்டியிடுகிறார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலிலிருந்து 7 மாத கர்ப்பிணி தவறி விழுந்து உயிரிழந்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலைச் சேர்ந்த கஸ்தூரி என்ற கர்ப்பிணி வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு கொல்லம் விரைவு ரயிலில் சென்றுள்ளார். அவருடன் உறவினர்கள் 11 பேர் பயணித்துள்ளனர். இதனிடையே கடலூர் மாவட்டம் பூவனூர் அருகே வாந்தி எடுக்கச் சென்ற கர்ப்பிணி ரயிலில் இருந்து தவறி விழுந்துள்ளார். பதறிப்போன உறவினர்கள் உடனடியாக அந்த பெட்டியில் இருந்த அபாய சங்கிலியை இழுத்த நிலையில் அது செயல்படாததால் ரயிலில் இருந்து குதிக்க முயன்றுள்ளனர். அவர்களை ரயில்வே காவலர் தடுத்ததோடு அடுத்த பெட்டியில் இருந்த அபாய சங்கிலி மூலம் ரயிலை நிறுத்தியுள்ளார். இதற்குள் பல கிலோமீட்டர் தூரம் சென்ற ரயில் ஒரு வழியாக நிறுத்தப்பட்டது. ஆனால் தவறி விழுந்த கர்ப்பிணி மாயமான நிலையில் 10 நிமிட தேடுதலுக்கு பிறகு ரயில் புறப்பட்டு சென்றது. விருத்தாச்சலத்தில் இறங்கிய கர்ப்பிணியின் உறவினர்கள் தங்கள் பிள்ளையை கண்டுபிடித்து தருமாறு கதறி அழுதனர். இதனிடையே பூவனூரில் இளம்பெண் இறந்து கிடக்கும் தகவல் தெரிய வந்த நிலையில் அவரது உடலை மீட்டு விசாரித்து வருகின்றனர். ஆபத்தில் ரயிலை நிறுத்தும் அபாய சங்கிலி வேலையை செய்யாததே கர்ப்பிணி உயிரிழப்பிற்கு காரணம் என ரயில் பயணிகள் குற்றம் சாட்டினர். சென்னை சைதாப்பேட்டையில் தொடர் மின்வெட்டால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் தொடர் மின்வெட்டால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சைதாப்பேட்டையில் உள்ள சலவையர் காலனியில் உள்ள முதல் மற்றும் 2 தெருவில் 3 நாட்களுக்கு மேலாக மின்தடை ஏற்பட்டதாக புகார் எழுந்தது. மின்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் சைதாப்பேட்டை பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் போராட்டம் நடத்திய மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைத்தனர். பகலில் வெயிலில் தவிப்பதாகவும் இரவில் மின்தடை ஏற்படுவதால் உறங்க முடியாமல் அவதி உறுவதாகவும் போராட்டம் நடத்திய மக்கள் குற்றம் சாட்டினர். ராஜஸ்தானுக்கு எதிரான IPL போட்டியில் ஹைதராபாத் அணி 1 ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றியை ருசித்தது.
தனது சொந்த ஊரில் முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 201 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக நிதிஷ் ரெட்டி 42 பந்துகளில் 76 ரன்கள் விளாசினார். கிளாசன் வெறும் 19 பந்துகளை எதிர்கொண்டு 42 ரன்கள் குவித்தார். இதையடுத்து 202 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பயணித்த ராஜஸ்தான் அணியில் தொடக்க ஆட்டக்காரர் ஜெய்ஸ்வால் 67 ரன்கள் சேர்த்தார். அணியின் ஸ்கோரை உயர்த்துவதற்கு ரியான் அதிரடி காட்ட ஆட்டம் பரபரப்பாக நடைபெற்றது. கடைசி ஓவரில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற 13 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ஹைதராபாத் அணி வீரர் புவனேஸ்வர் குமார் அசத்தலாக பந்து வீசினார். கடைசி பந்தில் ராஜஸ்தான் பேட்ஸ்மேன் பவலின் விக்கெட்டை புவனேஷ்குமார் வீழ்த்த ஹைதராபாத் அணி 1 ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி தேர்வு செய்யப்பட்டது எப்படி? கேஎல் ராகுல், ரிங்கு சிங் உள்ளிட்டோர் தேர்வு செய்யப்படாதது ஏன் என்பன உள்ளிட்ட கேள்விகளுக்கு கேப்டன் ரோஹித் சர்மாவும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகார்கரும் பதிலளித்துள்ளனர். ஜூன் 1ஆம் தேதி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்க உள்ளது. இதற்காக 15 பேர் கொண்ட இந்திய அணி அண்மையில் அறிவிக்கப்பட்டது. வீரர்கள் தேர்வு தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கரும் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது சுழற்பந்து வீச்சாளர்களை தேர்வு செய்வது தொடர்பாக நிறைய ஆலோசனை மேற்கொண்டதாக ரோஹித் சர்மா கூறினார். எதற்காக 4 சுழற்பந்து வீச்சாளர்களை தேர்வு செய்யும் என தற்போது கூற முடியாது என்றும், அதே நேரத்தில் அமெரிக்கா சென்றதும் அதற்கான விளக்கத்தை தெரிவிப்போம் என்றும் அவர் கூறினார். கேப்டன்சி தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கும் ரோஹித் சர்மா விளக்கம் அளித்தார். It's part of life. Not everything will go your way. So it's been a great experience. I've before in my life as well, I've not been captain and played under a lot of captains. So it is no different to me. It is nothing new to me. Whatever is there, and then you go by it and then try and, do what is required from you as a player, and I have only tried to do that in the last month or so. இதனிடையே 15 பேர் கொண்ட அணியில் அதிரடி ஆட்டக்காரர் ரிங்கு சிங் மற்றும் சுப்மன் கில் ஆகியோர் சேர்க்கப்படாதது மிகவும் கடினமான முடிவு என பிசிசிஐ தேர்வுக்குழு தலைவர் அகர்கர் கூறினார். மேலும் கேஎல் ராகுல் அணியில் சேர்க்கப்படாதது தொடர்பான கேள்விக்கும் அகர்கர் பதிலளித்தார். Yeah, I mean, look, KL's a terrific player. We all know that. The thing we are obviously looking at is guys who bat in the middle. At the moment, KL's batting at the top. Rishabh not opening the innings. Sanju has the ability to come down the order if need be. Rishabh's batting at 5 for Delhi. That was more the thinking. It wasn't whether KL's better or these guys are better. It's about the slots that we needed, and we felt these two are better equipped at this point. Or have spent a bit more time towards the latter part of the innings which might be needed in the World Cup. So that's mainly the thinking. தொடர்ந்து T20 போட்டிகளில் விராட் கோலியின் ஸ்ட்ரைக் ரேட் குறித்தும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அது பற்றி கவலை இல்லை என இருவரும் சிரித்தபடி பதிலளித்தனர். கர்நாடகாவில் பிரபல நகைக்கடையில் குளிர்சாதனம் பெட்டி வெடித்து சிதறி தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். கர்நாடக மாநிலம் பெல்லாரி தேர்வீதியில் தனியார் நகைக்கடை இயங்கி வருகிறது. அங்கு ஏசி பராமரிப்பு பணி நடைபெற்றுள்ளது. 3 பேர் அந்த பணியில் ஈடுபட்ட நிலையில் மின்கசிவு ஏற்பட்டதால் இயந்திரம் திடீரென வெடித்துள்ளது. ஜன்னல் கண்ணாடிகள் சிதறிய நிலையில் நகைக்கடை முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. ஏசி இயந்திர பராமரிப்பில் ஈடுபட்டிருந்த மூவரும் படுகாயமடைந்தனர். கடைக்குள் தீப்பிடித்து எரிந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் உள்ளிட்டோர் வெளியில் ஓடி வந்து உயிர் தப்பினர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற காவல் மற்றும் தீயணைப்புத் துறையினர் படுகாயமடைந்தோரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இனிவரும் முக்கிய செய்திகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். இந்தியா தங்களின் பரம எதிரி என பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி பேசியுள்ளது பெரும் சர்ச்சையாகியுள்ளது. இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற விமானப்படை வீரர்களின் பயிற்சி நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி அசிம்ஹுனே 2019 இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவிய சூழலை குறிப்பிட்டார். அப்போது பேசிய அவர், பாகிஸ்தானின் பரம எதிரியாக விளங்கும் இந்தியாவுக்கு எதிரான போரின் போது பாகிஸ்தான் விமானப்படை வீரர்களின் திறமை வெளிப்பட்டதாக தெரிவித்தார்.
தொடர்ந்து பேசிய அவர், பாகிஸ்தானின் பிராந்திய ஒருமைப்பாடு, இறையாண்மை ஆகியவற்றிற்கு சவாலாக இருக்க யாரையும் அனுமதிக்க கூடாது என கூறினார். காஷ்மீர் மக்களுக்கு தொடர்ந்து தார்மீக ரீதியாகவும் அரசியல் மற்றும் உயர்மட்ட ரீதியாகவும் ஆதரவு அளிக்கப்படும் என ராணுவ தலைமை தளபதி அசர் முனீர் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையில் மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் தற்போது பாகிஸ்தான் ராணுவ தளபதி பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டிற்காக தனது குடும்பத்தினர் செய்த தியாகங்களை பிரதமர் மோடியால் புரிந்து கொள்ள முடியாது என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். நாட்டிற்கு இந்திரா காந்தியும் ராஜீவ்காந்தியும் செய்த அர்ப்பணிப்பை அறிந்து கொள்ள முடியாத பிரதமர் மோடியின் கண்களுக்கு வாரிசு அரசியல் மட்டுமே தெரிகிறது என அவர் குறிப்பிட்டார். பொதுமக்களின் செல்வத்தை காங்கிரஸ் பறித்து பகிர்ந்தெழுத்துவிடும் என கூறி வரும் பிரதமர் மோடியை சாடிய பிரியங்கா காந்தி, தன் தந்தை ராஜீவ்காந்தி அவரது தாயிடமிருந்து தியாகத்தை தனக்கான சொத்தாக பெற்றுக்கொண்டதாக குறிப்பிட்டார். மத்திய பிரதேசத்தின் முரேனா பகுதியில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரியங்கா காந்தி, தன் தந்தை ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட நிகழ்வை குறிப்பிட்ட போது உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். தன் தந்தை ராஜீவ்காந்தியை துரோகி என மோடி கூறுவதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என கேள்வி எழுப்பிய பிரியங்கா காந்தி, தங்கள் குடும்பத்தினரை கொலை செய்தாலும் அவர்களால் எங்கள் இருதயங்களில் உள்ள தேசப்பற்றை என்றும் அகற்ற முடியாது என தெரிவித்துள்ளார். மேற்குவங்க ஆளுநர் அனந்தபோஸ் மீது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வைத்துள்ள பாலியல் புகார் பேசுபொருளாகியுள்ளது. எக்ஸ் வலைதளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சகாரிக்க கோஸ் வெளியிட்ட பதிவில், ஆளுநர் மாளிகைக்கு சென்ற ஒரு பெண்ணுக்கு ஆளுநர் அனந்தபோஸ் பாலியல் துன்புறுத்தல் இழைத்ததாகவும் இதை பாதிக்கப்பட்ட பெண்ணே தங்களிடம் தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து புகார் அளிக்க கொல்கத்தாவின் ஹரே சாலையில் அமைந்துள்ள காவல் நிலையத்திற்கு அந்த பெண் அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் முன்வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டை ஆளுநர் அனந்தபோஸ் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். தேர்தலுக்காக இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தன்னை அவமதிக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள அவர், இதற்கெல்லாம் தான் ஒருபோதும் அடிபணிய மாட்டேன் என்று கூறினார். கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் பாஜகவுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என சமாஜ்வாடி கட்சித் தலைவரும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வருமான அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார். கோவிஷீல்டு தடுப்பூசியால் அரிதாக சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்படலாம் என அஸ்ட்ராஜெனகா நிறுவனம் இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டது. இந்த சூழலில் உத்தரப்பிரதேசத்தில் பூட்டான் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அகிலேஷ் யாதவ் பரப்புரையாற்றினார். அப்போது அவர் தடுப்பூசி தயாரித்த நிறுவனங்களிடமிருந்து பாஜக நிதி பெற்றதாக குற்றம் சாட்டினார். பாஜகவால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு மட்டும் ஆபத்து அல்ல என்று கூறிய அவர், அவர்களது முடிவால் மக்களின் உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தங்கள் தடுப்பூசி சான்றுகளை பார்க்கும்போது கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் என கேள்வி எழுப்பிய அகிலேஷ் யாதவ், பேரழிவின் போதும் பாஜக சந்தர்ப்பத்தை தேடியது என்பதால் அந்த தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் பாஜகவிற்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி சான்றிதழ்களில் பிரதமர் மோடியின் புகைப்படம் பொறிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இகாம் மற்றும் இன்ஸ்டா இஎம்ஐ ஆகிய திட்டங்களின் கீழ் கடன் வழங்க பஜாஜ் நிதி நிறுவனத்திற்கு விதித்த தடையை ரிசர்வ் வங்கி நீக்கியுள்ளது. இந்தியாவின் முன்னணி நிதி நிறுவனங்களில் ஒன்றான பஜாஜ் நிறுவனம் இகாம் மற்றும் இன்ஸ்டா இஎம்ஐ ஆகிய திட்டங்களின் கீழ் கடன் வழங்கி வந்தது. இந்த நிலையில் அத்திட்டங்களின் கீழ் புதிய கடன்களை வழங்க பஜாஜ் நிறுவனத்திற்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ரிசர்வ் வங்கி தடை விதித்தது. டிஜிட்டல் கடன்களை வழங்குவதற்கான வழிகாட்டுதல்களை பின்பற்றவில்லை என கூறி இந்த தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பஜாஜ் நிறுவனம் இகாம் மற்றும் இன்ஸ்டா இஎம்ஐ மூலம் கடன் வழங்க விதிக்கப்பட்ட தடையை ரிசர்வ் வங்கி நீக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. தவறை சரிசெய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து ரிசர்வ் வங்கி தடையை நீக்கியுள்ளதாக கூறியுள்ள அந்த நிறுவனம், அவ்விரு திட்டங்களின் கீழ் கடன் வழங்குவதையும் புதிய இஎம்ஐ கார்டுகள் வழங்குவதையும் மீண்டும் தொடங்கவுள்ளதாக அறிவித்துள்ளது. வெறும் 25 பைசா செலவில் 1 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் வகையிலான புதிய மின்சார இருசக்கர வாகனத்தை ஒகாயா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. மின்சார வாகன தயாரிப்பில் முன்னணி நிறுவனமான ஒகாயா டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரட்டோ என்ற பிரீமியம் மின்சார இருசக்கர வாகனத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய மின்சார இருசக்கர வாகனத்தின் பேட்டரியை ஒருமுறை சார்ஜ் செய்தால் 129 கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. வெறும் 25 பைசா செலவில் 1 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கலாம் எனவும் அதிகபட்சமாக 95 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யலாம் எனவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. ஆகஸ்ட் மாதம் முதல் ஃபெரட்டா வாடிக்கையாளர்களுக்கு டெலிவரி செய்யப்பட உள்ள நிலையில்
அதற்கான முன்பதிவு தற்போது ஒகாயா நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் ஷோரூம்களிலும் நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக டெல்லி, குர்கான், சென்னை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள ஷோரூம்களிலும் ஃபெரட்டா வாகனத்தை விற்பனைக்கு கொண்டுவர அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. நாகை மாவட்டம் நாகூர் அருகே விவசாயிகளிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இழப்பீடு வழங்காத சிபிசிஎல் நிறுவனம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மூன்றாவது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. பனங்குடியில் மத்திய அரசின் பொதுப்பணித்துறை நிறுவனமான சிபிசிஎல் ஆலை உள்ளது. 31,500 கோடி ரூபாய் மதிப்பில் ஆலையின் விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இதற்காக 620 ஏக்கர் விவசாய நிலம் பனங்குடி, கோபுராஜபுரம், முட்டம், நரிமணம் ஆகிய பகுதிகளில் இருந்து கையகப்படுத்தப்பட்டுள்ளது. கையகப்படுத்திய நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்காமல் சிபிசிஎல் நிறுவனம் காலம் தாழ்த்தி வருவதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மக்களவைத் தேர்தலை புறக்கணித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் அவர்கள் தொடங்கிய உண்ணாவிரத போராட்டம் மூன்றாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு 70 வயது மூதாட்டி ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் அவர் சிகிச்சைக்காக ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த போராட்டம் தொடர்ச்சியாக எங்களுக்கு இழப்பீடு கிடைக்கும் வரை தொடரும் என்று பாதிக்கப்பட்ட மக்களோடு விவசாய சங்கம் சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒடிஷாவில் பிஜு ஜனதா தளம் கட்சி நிர்வாகியான வி கே பாண்டியனின் மனைவியான ஐஏஎஸ் அதிகாரி சுஜாதா பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கிற்கு நெருங்கியவரான வி கே பாண்டியனின் மனைவி சுஜாதா கார்த்திகேயன் மிஷன் சக்தி துறையின் செயலாளராகவும் ஆணையராகவும் பதவி வகித்து வந்தார். இந்நிலையில் அரசு பதவியை தவறாக பயன்படுத்தியதாக சுஜாதா கார்த்திகேயன் மீது புகார்கள் எழுந்தன. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் நிலையில் சுஜாதாவை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பாஜக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்த புகாரை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் சுஜாதாவை பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவர் பொதுமக்கள் சாராத துறை ஒன்றுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. வரும் 13ஆம் தேதி தொடங்கி ஒடிஷாவில் 4 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை பேசு பொருளாகியுள்ளது. தென்னமெரிக்க நாடான பிரேசிலில் தொடர் மழையால் ஏற்பட்ட விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29 உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் நாட்டின் தென்மேற்கில் அமைந்துள்ள ரெடோ கிராண்டே டோசுல் மாகாணம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மாகாணமே வெள்ளக்காடு போல காட்சியளிக்கிறது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29 அதிகரித்துள்ளது. 60க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதற்கிடையே மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு காணாமல் போனவர்களை தேடும் பணிகளில் மீட்புக் குழுவினர் முழு வீச்சில் இறங்கியுள்ளனர். மறுபுறம் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அதன்படி 134 நகரங்களில் இருந்து 5,000க்கும் மேற்பட்ட மக்கள் வேறு இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்தில் குவிக்கப்பட்ட காவல்துறையினருக்கு முன்பு திரண்டு பாலஸ்தீன ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து அமெரிக்கா முழுவதும் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடாரங்கள் அமைத்து போராட்டம் நடத்தி வருவதால் பல்கலைக்கழகங்களில் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஒரேகான் மாகாணத்தில் உள்ள போர்ட்லேண்ட் பல்கலைக்கழகத்தின் வெளியே நடந்த போராட்டத்தின் போது காவல்துறையினருடன் போராட்டக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆயுதம் ஏந்திய காவல்துறையினருக்கு முன்பு நின்றபடி போராட்டக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் உட்பட 12 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் துணை நின்று வருகின்றன. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நிதி உதவி செய்து வரும் நிலையில் அதற்கு சொந்த நாட்டு மக்களே தற்போது கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இனி மாவட்ட செய்திகளை உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே தேவப்பட்டு அம்மன் கோயில் பொங்கல் விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மாடு பிரிவில் 14 ஜோடிகளும் சிறிய மாடு பிரிவில் 16 ஜோடிகளும் நடுமாடு பிரிவில் 10 ஜோடி மாடுகளும் பங்கேற்றன.
சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்கள் மற்றும் வண்டிகளை ஓட்டியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரத்தில் விபத்து அதிகம் நடக்கும் சாலைகளில் அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மற்றும் உத்தரமேரூர் இடையே வளைவுகள் நிறைந்த சாலைகள் அதிக அளவில் உள்ளன. அப்பகுதிகளில் சாலை விதிமுறைகளை வாகன ஓட்டிகள் முறையாக பின்பற்றாததால் அடிக்கடி விபத்துகள் நடந்து உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன. இந்நிலையில் காவல், வட்டார போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் விபத்துகள் நடைபெறும் இடங்களில் கள ஆய்வு செய்தனர். விபத்துகள் அதிகம் நடக்கும் பகுதிகளில் வேகத்தடைகள், எச்சரிக்கை பலகைகள் போன்றவைகள் அமைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை பூந்தவல்லியில் மழைநீர் வடிகாலில் தவறி விழுந்த கன்றுக்குட்டியை தூய்மை பணியாளர்கள் போராடி மீட்டனர். கரையான் சாவடியில் இருந்து செந்நீர்குப்பம் வரை சாலையின் ஓரத்தில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அதன் மேல்பகுதி மூடப்படாமல் இருந்ததால் கன்றுக்குட்டி விழுந்ததாக அப்பகுதியினர் தெரிவித்தனர். பல இடங்களில் வடிகால் அமைக்கும் பணி முடிந்தும் அதன் மேல்பகுதி மூடப்படாமல் இருப்பதாக மக்கள் புகார் கூறினர். இந்தியா சீனா எல்லை பாதுகாப்பு பணியின் போது வீரமரணமடைந்த காரைக்காலைச் சேர்ந்த ராணுவ வீரர் பிரேம்குமாரின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. திருப்பட்டினம் போலகம் பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் இந்தோ திபெத் எல்லையில் பணியாற்றினார். மனைவி கர்ப்பமாக உள்ள நிலையில் 5 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. அப்பகுதியினரை சோகத்தில் ஆழ்த்தியது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மும்முனை மின்சாரம் சீராக விநியோகம் செய்யாததால் தண்ணீரின்றி சோயாபீன்ஸ் செடிகள் கருகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கும்பகோணம் அருகே திருப்பனந்தால், குறிச்சி, நெய்க்குப்பம், வேட்டமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாயிகள் சுமார் 150 ஏக்கரில் பம்பு செட்டு மூலம் சோயாபீன்ஸ் சாகுபடி செய்துள்ளனர். தற்போது பிஞ்சும் காய்களும் உள்ள நிலையில் 3 வாரங்களில் அறுவடை செய்யப்பட இருந்தது. இந்நிலையில் பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் என்பது பற்றாக்குறையாகவே இருந்து வருகிறது. போதிய மின்சாரம் இல்லாத காரணத்தாலும் குறைந்தெழுத்த மின்சார விநியோகத்தாலும் பம்பு செட்டு இயங்காததால் தண்ணீர் இல்லாமல் சோயாபீன் செடிகள் காய்ந்து கருகி வருகின்றன. வதலாகவே இருக்கு சார், முத்தவே இல்லை. தண்ணி இல்லாத காரணமாக தான் சார் வத்தலாகவே இருக்கு. மின் தட்டுப்பாடு சார், கரண்ட் சப்ளை இல்லை சார் சரியான முறையில். 3 மணி நேரம் தான் சார் கரண்ட் கொடுக்காங்க. 3 மணி நேரம் இல்லை, ஓடின தண்ணி பாஞ்சு தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால விவசாயம்லாம் ரொம்ப பாய்ச்சி போயிருக்கு. எல்லாம் பாருங்கள் சோயாவை பாருங்கள், எல்லாம் பிஞ்சிலே கலந்து காஞ்சி போச்சு. 4 ஏக்கர் பயிற்சல் பண்ணி ஒன்றுமே புண்ணியம் இல்லாத தண்ணி தட்டுப்பாடால் எங்கள் வயவெல்லாம் ரொம்ப வெடிச்சு போய் கிடக்கு. நாங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்குறோம். நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். மேலே இடத்துல என்ன என் வயவெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் கிடக்குறோம். நாங்கள் எல்லாம் பவுன் எல்லாம் கடன் வாங்கி உடம் வாங்கி போட்டு நாங்கள் வயவெல்ல போட்டு நாங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்குறோம். ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு செய்திருக்கும் நிலையில் மகசூல் இழப்பு ஏற்படும் நிலை உள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் எஞ்சிய பயிரை காப்பாற்ற மும்முனை மின்சாரம் சீராக விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த நட தண்ணி இல்லாமல் ஊடுபயிர் மாதிரி கவர்மெண்ட்டை சேஸ் பண்ணதுனால நடாமல் நாங்கள் வந்து சாவடி போனோம். சோயா சாவடி போனோம்யா. நட்டவங்களும் நிறையா காயுது. மும்முனை மின்சாரம் இருமுனை மின்சாரம் கொடுத்து கரண்டே வரமாட்டேங்குது சுத்தமாக. அதனால் வந்து சோயாவுக்கு 20 ரூபா 25 ரூபா செலவு பண்ணி எல்லாம் காஞ்சி போச்சுங்கய்யா. அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு நிவாரணம் வழங்கணும். திடீர்னு மும்முனை மின்சாரத்தில் தெரிந்து குறிச்சி துணை மின் நிலையத்திலிருந்து மும்முனை மின்சார உயரை மாற்றி கொடுத்துட்டாங்க. உயரை மாற்றி கொடுத்து கிட்டத்தட்ட 200 மோட்டார் ரிவேஷனில் ஓடிச்சு இதுக்கு குறிச்சி மின்சார SSA துணை மின் நிலையம் அந்த அதிகாரிகள் விவசாயிகளுக்கும் விவசாய சங்க பிரதிநிதிகள் யாருக்குமே எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்காம 200 மோட்டார் வந்து ரிவேஷனில் ஓடி பாதிக்கப்பட்டிருக்குங்க. மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது மும்முனை மின்சாரத்தில் அவ்வப்போது தடங்கள் இருப்பதாகவும் மின் மோட்டார்கள் இயங்குவதில் சிக்கல் உள்ளதாகவும் சீரான மின் விநியோகம் செய்ய துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக கும்பகோணம் செய்தியாளர் கு விவேக்ராஜ்.
தொடர்வது நிமிட செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.